வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே கர்த்தர்தான் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே சகதரலரபா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல ஆட்டுக்கோட்டே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல இயேசுவே இரத்தத்தால் சோத்தரோ வல்லமை உண்டு உண்டு ஆட்டுக்கோட்டே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3 அதனுடைய 14 வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்ற வார்த்தையை இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. த காட் ஆஃப் டுடே, அவர் இருக்கிறேன் என்ற நாமமுள்ள கர்த்தர். அன்றைக்கு குழப்பத்திலையும் வேதனையில் இருந்த மோசேயை பார்த்து சொன்னார், இருக்கிறேன் என்பவர் சோத்ரா அவர்களிடத்திற்கு என்னை அனுப்பினார்னு போய் சொல்லு என்று சொல்லி பார்வோனின் ராஜாவிடத்திற்கு அனுப்புகிறார். எதற்காக என்றால், பார்வோன் தன்னுடைய கையில் அடிமையாய் வைத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி அது சம்பந்தமாய் நீ போய் பேசு. இருக்கிறேன் என்ற நாமத்தையோடு உள்ள தேவமாகிய கர்த்தர் நான் கூட இருக்கிறேன், நீ போய் பேசுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த பார்வோன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தந்திரக்காரன், வஞ்சகக்காரன், அவன் வஞ்சிக்கிறவன் என்று சோத்திருக்கிற யாத்திராகமம் 8:29 பார்வோனை குறித்து சொல்லுகிறார். அவருடைய 2 வஞ்சகத்தை நாம் பார்த்து வருகிறோம். யாத்திராகமம் 8:28 சொல்கிறாரு பார்வோன், அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று அவன் வஞ்சகமாய் பேசுகிற வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையை சொல்லும்போதே உங்களுக்கெல்லாம் ஞாபகமாயிடுச்சு அந்த வசனம் சோத்திரம், அதிக தூரம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அப்படின்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரக்கூடாது என்று சாத்தான் நினைக்கிறான். ஜப வாழ்க்கையில் வளரக்கூடாது, பக்தியில் வளரக்கூடாது, பரிசுத்தத்தில் வளரக்கூடாது, இல்லை வேத வாசிப்பில் வளரக்கூடாது, தேவனை தேடுறதில் வளரக்கூடாது, எல்லாம் லிமிட்டாக வச்சுக்கோ, சும்மா கொஞ்சமாக பட்டதும் படாதமாக இயேசுநாரை வச்சுக்கோ, உலகத்தை நல்லா அனுபவி, ஆனால் இயேசுநாரை மட்டும் பட்டதும் படாதமாக வச்சுக்கோ. பாஸ்டர் என்ன அறிவிப்பு சொன்னாலும் கீழ்ப்படியாத, ஏதாவது ஒரு காரணம் காட்டி அதனால தான் வரல, இதனால தான் வரலன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகப்பார். ஊழியக்காரங்களாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனால் நீ அதெல்லாம் வராதன்னு சொல்லி சோத்திரிக்கிறோம். மேம்போக்காக இருக்கணும்னு சாத்தான் விரும்புகிறான், ஆனால் ஆண்டவரோ அதிகமாய் நீங்கள் கத்தரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அது சம்பந்தமாகவே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் நம்மோடு. நம்ம சோதரிக்கிறோம். அதற்கு எசேக்கியேல் 5:7 நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என்ன செய்கிறவர்களாகிய நீங்கள் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். கர்த்தரே சொல்கிறார் இந்த வார்த்தையை, அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறார் சோதரம். நீங்கள் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கணும், மற்றவர்களை விட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாக இருக்கணும். சதிசேயர் பரிசேயருடைய நீதியை பார்க்கலாம், உங்கள் நீதி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்காக அதிகமாக இருக்கணும், உங்கள் ஜபம் அதிகமாக இருக்கணும், ஆலயத்துக்கு வருவது அதிகமாக இருக்கணும், தேவுண்டிய சமூகத்தில் நீங்கள் கடந்து வருவது உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். நீங்கள் குறையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவில் சோதரம் நீங்கள் பின்னாடி போகக்கூடாது. நிறைய பேர் உங்களை சோர்ந்து போகும்படி பேசுவாங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்காது. பாதகமாக நடந்தாலும்
கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதுல சோத்திரிக்கிற ஒன்றும் குறையாமல் பார்த்துக்கணும். ஆமே என்ன சொல்லுங்க. சோத்திர அதிகமாக்கு. இவைகளை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, போன வாரத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான், அதை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏசாயா 54:2 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நிறைய வார்த்தை சொல்கிறார், இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தை விரிவாக்கு, எல்லாம் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறார். குறைஞ்சி குறைஞ்சி போகாத, அதிகமாக, விரிவாக, விசாலமாக அப்படின்னு நிறைய காரியம் சொல்கிறாரு. அதில் இன்னைக்கு உங்களுக்கு நான் வைக்கிற செய்தி என்னென்னா, உன் கயிறுகளை நீளமாக்கு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கயிறுகளை அதிக நீளமாக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு சொல்றார். இந்த செய்தியை கேட்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற, உன் கயிறுகளை நீளமாக்கு. ஏன்னா அந்த கயிறு நீளமாகும் போதுதான் அந்த கூடாரத்தினுடைய விரிவாக்கத்துக்கும், அந்த கயிறுகள் சின்ன கயிறாக இருந்துச்சுன்னா கூடாரம் விரிவாகும் போது கயிறு சின்னதாக இருந்தால் எப்படி இழுத்து பிடிச்சி கட்ட முடியும்? உன்னுடைய சோதரிக்கிறோம், கூடாரத்தை விசாலமாக்கும் போது, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகும் போது, அதை கட்டுற கயிறு என்ன ஆகணுங்க சொல்லுங்க சத்தமாக, நீளமாகணும், இடத்தை பெருசாகணும், வாசஸ்தலத்தை பெருசாகணும்னா அந்த வாசஸ்தலத்தை இழுத்து பிடிச்சி கட்டுற அந்த கயிறு ரொம்ப முக்கியங்க. அந்த கயிறை என்னவாக்கு? நீளமாக்கு. கர்த்தர் சொல்றார், உன் கயிறுகளை அதிக நீளமாக்கு. ஆனால் பிசாசு என்ன நினைக்கிறான்? பிசாசினுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 2:3 சொல்லுது, அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். நம்ம கயிறை அறுக்க பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கயிறை நீளமாக்கு. கயிறு கயிறுனு சொல்லும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அது ஜபம், வேத வாசிப்பு, கத்தரை தேடுறது, எல்லாமே தான் அதில். உன் கயிறை நீளமாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. சாத்தான் சொல்றான், அந்த கயிறை எரிந்து போடுவோம், அந்த கயிறை அறுத்து போடுவோம். உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டிருக்க கூடாது. உன் கயிறு நீளமாகிறத அவன் விரும்பலை. உன் இடத்தை சோத்திர விசாலமாக்குறத, உன் வாசஸ்தலம் விரிவாகிறதற்கு உதவியாயிருக்கிற அந்த கயிறை எடுத்துட்டா அந்த வாசஸ்தலம் கீழே விழுந்துடும், அவனுக்கு தெரியும். அதனால் அந்த கயிறு மேலே அவன் கண் வச்சு சொல்கிறான், அந்த கயிறை நாம் எரிந்து போடுவோம். ஒரு கூடாரத்தை, ஒரு வாசஸ்தலத்தை இழுத்து பிடிச்சி கட்டுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கயிறு தானே என் காரணமாக இருக்கு. இந்த கயிறை அறுத்துட்டா அந்த கூடாரம், அந்த குடும்பம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த பிரதர், அந்த சிஸ்டர் கீழே விழுந்துருவாங்க. அந்த கயிறை அறுத்துருவோம், அந்த கயிறை எரிந்து போடுவோம் என்று சாத்தான் ஒரு பக்கம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கயிறை நீளமாக்கு. கையை தட்டுங்க, சும்மா உட்காந்து செய்தியை கேட்காதீங்க. பால்கனியில் கீழே இருக்கிறவங்க கையை தட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் கயிறுகள் நீளமாகட்டும், எங்கள் கூடாரம் விசாலமாகும்படி, எங்களுடைய வாசஸ்தலங்கள் சோத்தரிக்கிறோம் விரிவாகும்படிக்கு எங்கள் கயிறுகளை நீளமாக்கும். அல்லேலூயா. அதுக்கு நம்மளை சொல்றாரு, நீ தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும்ன்றாரு, உன் கயிறுகளை நீளமாக்கு. ஹலலூயா. சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க? நியாயாதிபதிகள் 15:13 சிம்சோன், கர்த்தருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த சிம்சோனை 2 புது கயிறுகளால் அவனை கட்டி கண்மலையில் இருந்த ஒருவனை கீழே கொண்டு வராங்க. லேகி வரைக்கும் கொண்டு வந்தார்கள் என்று அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். கண்மலையில் இருந்த ஒரு சிம்சோனை, மேலான நிலையில் இருந்த ஒரு சிம்சோனை அவன் 2 கயிறு கட்டி இழுக்கிறான் கீழே. தோத்திரம், அந்த 2 கயிறு எதற்கு அடையாளம்னா, நீதிமொழிகள் 5:22 சொல்லுது, அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான்.
சிம்சோனின் பாவமே அவனுக்கு ஒரு கயிறாக மாறிவிட்டது. அது பாவ கயிறு என்று பைபிளில் போட்டிருக்கிறது. அவன் சரியாகவும் ஜோம் பண்ணல. கத்தர் அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. சாகர நேரத்தில் தான் ஜோம் பண்ணான். சில ஆபத்து நேரம் வந்த பொழுது ஒரு இடத்துல ஜோம் பண்ணான். மற்றபடி அவன் ஜெபித்ததாக பைபிளை நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஒரு பெரிய நோக்கம் சிம்சோனை குறித்து இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுற்றி திரியிறான். அவன் அக்கிரமமே அவன் பாவமே ஒரு கயிறாக மாறி அவன் என்ன செய்து இப்போ கட்டுது. கர்த்தருடைய கயிறுகள் உன்னை கட்டியிருக்கணும். அந்த கயிறு நீளமாகணும். பாவக்கயிறு அதான் அந்த ரெண்டு புது கயிறுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அது ஒரு பாவக்கயிறு. இன்னொன்று ஏசாயா 5:18, மாய கயிறுகளை சோத்திரம் இழுத்து கொண்டு வந்து. மாய கயிறுகளால் இழுத்து கொண்டு வந்து, அதை தான் சிம்சோனை அந்த மாய கயிறு. இயேசுநாதரை விட்டு நீ எங்கே போனாலும் மாயை தான் பிரதர் சிஸ்டர். இயேசு மட்டும்தான் நெஜம். அவருடைய ஆசீர்வாதம் தான் நெஜம். இயேசுவை தவிர இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் மாயை. அல்லேலூயா. சினிமா மாயை, நாடக மாயை, மனிதர்கள் மாயை, உலகத்தின் ஆசாபாசங்கள் மாயை, நவ நாகரிகங்கள் மாயை, இப்போது இருக்கிற சோத்திருக்கிற பல பலப்பான காட்சிகள் மாயை. எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் நன்மை அல்ல, எதுவும் ஆசீர்வாதம் அல்ல, எதுவும் உன்னை உயர்த்த போவதில்லை, எதுவும் உனக்கு நன்மை செய்ய போகிறதில்லை. அது தற்காலிக சந்தோஷம். மாயை, மாயை, எல்லா மாயை. ஆனால் இன்றைக்கி மாயையைதான் தேடி ஓடுறாங்க. அது ஒரு கயிறாக மாறி அவனை கட்டி இழுக்குது. கண்மலையிலிருந்து அவன் சரிஞ்சு கீழே வரான். நீ கர்த்தருடைய கயிறுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா வேற வேற கயிறு உன்னை வந்து கட்டும். எரேமியா 38:6 பாருங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்த்தினான். எதிராளிகள் வந்து எரேமியாவை கயிறு போட்டு கட்டி தண்ணீர் இல்லாத உளை கிணற்றிலே உளையான ஒரு பள்ளத்தில் அவனை போட்டு இறக்கி இவன் மேலே வரக்கூடாது, இவன் கர்த்தருக்காக பயன்படக்கூடாது, இவன் கர்த்தருக்காக உபயோகப்படக்கூடாது. எந்த நேரமும் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறான்னு. அந்நாட்கள் இந்த ராஜா முதற் கொண்டு எரேமியா மேலே பயங்கர கோபம். இதுக்கு தான் எரேமியா ஏற்கனவே சொன்னார், ஆண்டவரே நான் சின்ன பையன், நான் சொன்ன யாருன்னா எடுத்துக்குவாங்களா அப்படி. ஊழியத்திற்கு வர அவன் பயந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னான், நான் உன் கூட இருக்கிறேன். பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிற போனார். அந்த ஊழியத்தில் சத்துருக்கள் வந்து ஒரு கயிறு கட்டி மேல இருந்த ஆளை எங்க இறக்குறாங்க, கீழே. ஆனா கர்த்தருடைய கயிறு அவனை என்ன பண்ணுச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு உண்மையா செயல்படும் போது 1000 கயிறு உன கீழே தள்ள பார்த்தாலும் அவருடைய கயிறு உன மேல தூக்கும். கைய தட்டுங்க, நல்ல சோத்திரம்னு தட்டு. சும்மா உட்காந்து செய்தியை கேட்காத, சோத்திரம் பண்ணிக்கிட்டே அல்லேலூயா சொல்லிக்கிட்டே செய்தியை கேட்கணும். ஆவிக்குரிய சபைங்க, பெயர் கிறிஸ்தவ சபை கிடையாது. நான் மான்னு கத்துவேன் நீங்க மாட்டினாடு அப்படின்றதுக்கு அந்த இடம் கிடையாது. ஆனால் அதுலேயும் சிலது தூங்கும் அந்த தோத்திரம். இப்போ அப்படி கீழே இறக்கின ஆளை ஆண்டவர் என்ன பண்ணார்? நீங்கள் எரேமியா 38:11-13 வரைக்கும் ஆச்சுங்க. அது 13 சொல்கிறேன். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளினாலே தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். கைகளை தட்டி எல்லா கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உலகம் அவனை கீழே இறக்குச்சு கயிறு வச்சு. ஆனால் கர்த்தருடைய கயிறு அவனை என்ன செய்யுது? தூக்குது. அதுதான் நீளமாகணும் கயிறு. ரெபேக்கால்னு ஒரு பெண்மணி இருக்கிறாள், ஈசாக்கின் மனைவி. அந்த ரெபேக்காலுக்கு பெயருக்கு அர்த்தம் என்னன்னா கயிறு போன்றவள்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், விலங்குகளை கட்டுப்படுத்துகிற கயிறு போன்றவர்கள் அர்த்தம்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதனால்தான் அந்த அம்மா கிட்ட எலியாசார் தண்ணீர் கேட்டபோது, நான் உமக்கு மாத்திரமல்ல உன் ஒட்டங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பேன், தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி
அப்போ துறவுலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும். அந்த கயிறை போட்டு இறக்கி இறக்கி அந்த காலத்துலாம் பாருங்கள், அந்த கிணத்துல கயிற்றை போட்டு அதில் தான் தண்ணி எடுப்பாங்க. எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் அந்த கயிற்றில் தான் சோத்திரம். கீழே இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றுறது சோத்திரம். கயிறு போன்றவள் அப்படின்னு ரெபேக்காளுடைய பெயருக்கு அர்த்தம். நீ கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கயிறுகளை என்னவாக்கு, நீளமாக்கு. அதிக நீளமாக்க வேண்டிய உன் கயிறுகள் என்ன? என்ன கயிறை நீளமாக்குன்றார்? என்ன கயிறு? முதலாவது ரட்சிப்பின் கயிறை நீளமாக்கு. உன்னுடைய ரட்சிப்பின் கயிறுகளை என்னவாக்கு, நீளமாக்கு. ரட்சிக்கப்பட்டானே சும்மா தம்பட்டம் அடிச்சுக்காத, அந்த ரட்சிப்பில் நீ விரிவடைந்து வளர்ந்து நீ போகணும். யோசுவா 2:15 பாருங்க, அப்பொழுது அவர்களை கயிறுகளினாலே ஜனல் வழியாக இறக்கிவிட்டால். இங்கே ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து பார்க்கிறோம். தன் வீட்டுக்கு வந்த ரெண்டு வேவு பார்க்க வந்த ஆட்களை தன் வீட்டிலே பத்திரப்படுத்தி பாதுகாத்து சோதரா, மற்றவர்கள் வந்து அவர்களை அடையாளம் காணாதபடிக்கு அவளுடைய வீடு அந்த அலங்கத்தினுடைய சோத்திருக்கிறோம் அந்த சுவரினுடைய ஒட்டாகவே அவளுடைய வீடு இருந்ததினாலே அவள் கயிறுகளை ஜன்னல் வழியாக என்ன செய்து விட்டாள், இறக்கிவிட்டான். அந்த மதில் பெரிய மதில் தானே சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கயிறாக இருந்தால் அவ்வளோ பேர் அவள் கீழே என்ன செஞ்சுருக்கா, இறக்கி விட்டுருக்கா. சரி, இறக்கி விட்டுட்டு யோசுவா 2:17, நீ இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். எந்த கயிறை எங்களை கட்டி கீழே இறக்கணும்ல, அந்த சிவப்பு கயிறுன்னு போட்டிருக்கு. அந்த சிவப்பு கயிறில் தான் ரெண்டு வேவு பார்க்குறவங்களையும் கீழே இறக்கிருக்கிறா அந்த ராகாப் என்கிறவள். அந்த ரெண்டு வேவு பார்க்குறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, எங்களை கீழே இறக்கி விட்டல அந்த கயிறு, அந்த சிவப்பு கயிறை உன் வீட்டில் என்ன செய்ய, கட்டி வை. கட்டி வச்சுட்டு உன்னுடைய தகப்பன் உன் தாய் உன் சகோதரன் உன் தகப்பன் குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த தேசம் அழியப்போது, எரிகோ என்ன செய்யப்போது, அழியப்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் தேவன். ஆகவே வரப்போகிற அழிவுக்கு நீயும் குடும்பமும் தப்பாத இருக்கபடிக்கு இந்த கயிறை நாங்கள் பார்த்து மற்ற எல்லாரும் அழித்தாலும் உங்களை அழிக்காம நாங்கள் என்ன செய்வோம், காப்பாற்றுவோம் என்று சொல்லி அந்த கயிறை கட்டி வைக்க சொன்ன. அப்படியானால் அந்த கயிறு ரட்சிப்பின் கயிறாக இருக்குது. ஹலேலூயா. ராகாப் கட்டி அந்த சிவப்பு கயிறு இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சம்பாதித்த அந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்குது. கொலோசியர் 1:12-15, எபேசியர் 1:17-19 ஆகிய வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விபச்சார தொழிலுக்கு தன்னை விட்டு போட்டிருந்த அந்த ராகா விக்கிரக ஆராதனைக்காரரான அந்த எரிகோ கூட்டத்தின் மத்தியிலே அவள் வாழ்ந்து வந்தாலும் ஒரு நாள் அவள் இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டாள். ஒரு புறஜாதி தான், இஸ்ரவேலின் தேவனை கேள்விப்பட்டு அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் அவள் தாகம் உள்ளவளாக இருந்தாள். தன் வீட்டில் ரெண்டு பேர் வேவு பார்க்க வந்தாங்களே அவங்கள்ட்ட சோத்திருக்கிறோம். அந்த ராகாப் சொல்கிறா யோசுவா 2:11, தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, தேவனானவராக நான் அதை அறிந்திருக்கிறேன். ரெண்டு வேவு பார்க்குறவங்கிட்ட சொல்கிறா, நீங்கள் வீட்டில் வாட்சி பாருங்கள், யோசுவா 2:12-13 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த வேவு பார்க்குறவங்கள்ட்ட இவ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான், ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எரிகோ அழிய போதுன்னு சொல்கிறீங்க, ஐயோ இந்த ஆண்டவரை இந்த ஆண்டவருக்குள்ளே நான் வர விரும்புகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இனி இந்த வேசி தொழில் எனக்கு வேண்டாம், அசிங்கம் வேண்டாம், அவலட்சணமான வாழ்க்கை இனி வாழ மாட்டேன், நானும் உங்களோட சேர்ந்துடுறேன், சிறவேலுக்குள்ளே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ சொல்கிறா, அவங்க அதுக்கு ஓகேன்னு உடனே அவ சொல்கிறா, என் தகப்பன் வீட்டார் இருக்காங்க, என் தாய் வீடு இருக்குது, எனக்கு தெரிந்த என் உறவு மக்கள்லாம் இருக்கிறாங்க,
உங்களையும் சோத்திரிக்கிற நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு அவன் ரிக்வஸ்ட் வைக்கும் போது அவங்க சொல்றாங்க, எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வா, உன் தகப்பன் வீட்டை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வா, உன் தாயினுடைய குடும்பத்தாரை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வா, இங்கே அந்த சிவப்பான கயிறை நாங்கள் கண்டு உன்னையும் உன் முழு குடும்பத்தையும் நாங்கள் ரட்சித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த கயிறு அவள் கட்டினதினாலே கடையாளம் கண்டு கொண்டார்கள், இது ரட்சிப்பின் வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கயிறு அவ கட்டாம அவ மிஸ் பண்ணி இருந்துப்பானால் எல்லாரோடும் சேர்ந்து ராகாப்பும் என்ன செய்திருப்பான், அழிந்திருப்பான். நாங்கள் வரும் பொழுது இந்த வீட்டுக்கு அடையாளமாக இந்த சிவப்பு கயிற்றை, எங்களை இறக்கிவிட பயன்படுத்தின அந்த சிவப்பு கயிற்றை, அந்த நீளமான கயிற்றை அடையாளமா என்ன செய், நீ வை. ஹல்லேலூயா. இப்ப அந்த கயிறவ வீட்டில இருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜன்னல் வழியாய் அந்த சோத்திரம் அந்த எரிகோவினுடைய மதில்களுக்கு கீழே இருந்து வரைக்கும் தொங்குது. அவ்வளோ பெரிய கயிறு, அது ரட்சிப்பின் கயிறு. ரட்சிப்பு சிறியது அல்ல. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் வரப்போகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? ரட்சிப்பு பெரியது. நான் சொல்லுகிறேன், உங்க ரட்சிப்பினால நீ மறந்துடக்கூடாது. உன் ரட்சிப்பின் கயிறை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நீளமாக்கு. வேதம் வாசித்து வாசித்ததை நீளமாக்கு. ஆராதித்து ஆராதித்து உன் ரட்சிப்பை நீளமாக்கு. ஏன்னா பிலிப்பியர் 2:12 சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டன்னு முடங்கி இருக்க கூட, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டங்க, ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அது பூரணத்திற்கு நிறைவடைவதற்கு நாம் பிரயாசப்படணும். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு ஒரு நாள்ல நடக்கிறது அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அந்த ரட்சிப்பு முழுமை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்பட வேண்டும். கைய தட்டுங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதுக்கு பைபிள் சொல்லுது, அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு. அதனால சர்ச்சில் வரும் பொழுது ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கணும் சார். சும்மா கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. எப்போதும் ஜபிக்கிற ஜபம் தானே, எப்போதும் வர சர்ச்சை தானே, எப்போது இருக்கிற இயேசு தானே அப்படின்னு நினைக்காத. எபிரேயர் 7:25 சொல்லுது, அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அந்த ரட்சிப்பு முழுமை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கிரிய செய்யணும். மத்தேயு 24:13 சொல்லுது, முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பில் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறவன் தான் ரெண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். ரெண்டாம் வருகையின் அடையாளத்தை குறித்து சொல்ற இடத்துல தான் இந்த வசனம் வருது, முடிவு பரியந்தமும். எது வந்தாலும் என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு விடாம ரட்சிப்பை இழந்து விடாம, ஹல்லேலூயா, கர்த்தர் தந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் ஜபித்து காத்து கொள்ளுகிற, வேதம் வாசித்து காத்து கொள்ளுகிற அவர்களே ரெண்டாம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 62:1 சொல்லுது, அதின் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியா இருக்கணும். உனக்குள்ள ரட்சிப்பு சும்மா மங்கி எரிகிறதா இருக்கும், தக 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 தகன்னு அந்த ரட்சிப்பு எரியணும் சார். அந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி. பிரசன்ட் டென்ஸ்ல வருது பாருங்க, எரிந்த தீவெட்டி அல்ல, எரிய போகிற தீவெட்டி அல்ல, ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி. எரிஞ்சுகிட்டே இருக்கணும், நெருப்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். ரட்சிப்பையே நமக்கு எரிகிற தீவட்டியா கொடுத்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டேன் என்று சும்மா இருக்கிறதல்ல, இன்றுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று என்றுமே நீங்கள் வாழணும். சில ஆண்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவ்வளவு ஃபயரா இருந்தாங்க. எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் லட்சணம் என்னென்னு.
முன்னாடி சொல்லுவோம், முன்னாடிலாம் நாங்கள் சேர்ந்து சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், அங்கே போய் ஜோம் பண்ணுவோம், இங்கே போய் ஜோம் பண்ணுவோம்னு பழைய ராமாயணத்தை பாடுறிய. இன்னைக்கு உன் லட்சணம் என்ன? இன்னைக்கு உன் நெருப்பு எங்கம்மா? என்னைக்கோ நடக்கிற கதையை பேசாத. இன்னைக்கு உன் ரட்சிப்பு எரியுதா? எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? உள்ள கத்தருக்காக எதையாவது செய்யணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் உபவாசிக்கணும், இன்னும் கத்தரை பிடிக்கணும், இன்னும் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் அபிஷேகத்தில் நிரம்பணும், இன்னும் நிறைய பேரை ஆதாயப்படுத்தணும்னு ரட்சிப்பு உள்ள எரியுதா? உள்ள எரியுதா? அந்த நெருப்பு எனக்குள்ள எரியறதுனால தான் நான் இவ்வளவு சோத்திர போல்டா பேசுறேன். எனக்குள்ள அந்த நெருப்பு எரியலன்னா என் சத்தம் இப்படி இருக்காது. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகுது, ஆனா இன்றுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஃபீல் பண்ணி தான் நான் பிரசங்கம் பண்றேன். நான் 92 ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். இன்னைக்கு என்ன வருஷம் ஆகுது யோசிச்சு பாருங்க. அன்றையிலிருந்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் தோத்திரம். ஆனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணி நான் பிரசங்கம் பண்றேன். உங்க ரட்சிப்பு எரிகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் எப்படி பாடுவான் தெரியுமா? உள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுடைய ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ள ஒருவன் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி அவன் சோகமா இருப்பான்? எல்லாத்தையும் தள்ளிட்டு கத்திரிக்காய் செயல்படுவான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி இருக்கணுங்க? எரிகிற தீவட்டி. இந்த உள்ள நெருப்பு எரிஞ்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நாங்கள் உமக்காக. அப்போஸ்தலர் 2:37 பேதுரு யோவான் அப்போஸ்தலர்கள் பண்ணின அந்த செய்தி, அந்த நெருப்பு செய்தியை கேட்ட பொழுது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய? வாட் மஸ்ட் ஐ டூ? நாங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த பிரசங்கத்தை பண்ணவங்க நெருப்பா பண்ணாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 2:3 பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் உள்ள அந்த நாவோடு தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அக்னி நாவுகளில் பிரசங்கம் பண்ணதுனால அந்த நெருப்பு போய் ஜனங்களை பட்ட உடனே ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறை சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக சவுலாக குதிரையில் போயிட்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9:6 சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன செய்தது? பிரகாசித்தது. ஒரு ஃபயர். இந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல, அவன் கண்கள் குருடாகத்தக்கதான ஒரு ஒளி, ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு அவனுக்குள் வந்த பொழுது அவன் சொன்னது என்ன? 6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? உள்ள நெருப்பு எரியறவன் இப்படி தான் சொல்வான். யாராவது செய்யுங்க, எனக்கெல்லாம் செய்ய வராது, நான்லாம் அந்த ஊழியம் செய்ய மாட்டேன், நான்லாம் அந்த ப்ரேயருக்கு வரமாட்டேன். உள்ள நெருப்பு இல்லாதெல்லாம் அப்படி சொல்லும். உள்ள நெருப்பு எரியறவன் சொல்லுவான், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. உள்ள நெருப்பு எரியறவன் சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் இருந்த பொழுது கட்டுகள் அறிந்தது, அஸ்திபாரம் அதிர்ந்தது, தோத்திரம் எல்லாம் கட்டுகளும் அறிந்த போது எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு பயந்து போய் சிறைச்சாலை தலைவன் தீப்பந்தங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இப்போ பார்க்குறான், அவன் கையில் நெருப்பு இருக்குது. தோத்திரம் எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு பவுல் சொன்னான், நாங்கள் யாரும் போகலை, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். எவ்வளவு நெருப்பா பாடியிருப்பான் பாருங்க பவுலும் சீலாவும். கட்டெல்லாம் அறுந்து போச்சு எல்லாம் தோத்திரம். இப்போ அந்த பாடலை கேட்ட, அந்த ஆராதனையை கேட்ட சிறைச்சாலை அஸ்திபா அந்த சிறைச்சாலை தலைவன் சொல்றான் 30 அப்போஸ்தலர் 16:30-34 நீங்க வீட்டில் போய் வச்சு பாருங்க. அதுல ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள்
அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துக்குள்ள இந்த ஃபயர் வருங்க. நாங்கள் என்ன செய்யணும் உமக்காக, நாங்கள் என்ன, நான் உங்களை பார்த்துக்கிறேன். எத்தனை பேருக்குள்ள அந்த நெருப்பு எரியுது, நான் ஆண்டவருக்காக இன்னும் செய்யணும், நான் கத்தருக்காக நான் இன்னும் செய்யணும், என்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள, என் ஓட்டம் இந்த பூமியில் நான் நிற்கிறதுக்கு முன்னாடி, நான் கத்தருக்காக இன்னும் நான் எதையாவது செய்ய விரும்புகிறேன்னு வாஞ்சிக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிடம் கையை நல்லா தட்டி, பால்கனியில் இருக்கிற கீழே இருக்கிற ரட்சிப்பு எரிகிற தீவட்டி தட்டுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் நல்லா கை தட்டி, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணும், அதுதான் அந்த ரட்சிப்பு உள்ள நெருப்பா எரிஞ்சிச்சுன்னா அவன் கேப்பா, நான் என்ன செய்யணும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கயிறு நீளமாகணும். இரண்டாவது என்ன கயிறு நீளமாகணும், அன்பின் கயிறு நீளமாகணும். ஓசியா 11:4 பாருங்க, மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று சொல்லுகிறார். அன்பின் கயிறுகள் நீளமாகணும். இயேசுவின் மேல நீங்க கொண்டிருக்கிற அன்பு அது ஒரு கயிறு கடையாளம், அந்த கயிறு குறையக்கூடாது, நீளமா போகணும். இயேசுவின் மேல் உள்ள அன்பு இருக்கா? ஒரு காலத்தில் இயேசுவின் மேல் அவ்வளோ அன்பாக இருந்தீங்க, இப்போ அன்பு இல்லை. இயேசுவின் மேலே அன்பு இருந்தீங்கன்னா ப்ரேயர் அட்டன் பண்ணுவீங்களே, சபைக்கு ஓடி ஓடி வருவீங்களே, அந்த அன்பு தான் அதை நாங்கள் அடையாளம். அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி கிரியில் எதுவுமே இல்லைனா, கிரியை இல்லாத விசுவாசம் அது நாவினால் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூற கடவோம். எபேசியர் 3:18 இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து, இன்னதென்று நீங்கள் உணருங்கள். எபேசியர் 3:19 சொல்லுது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு எவ்வளோ நீளமானது பாருங்க. ரோமர் 8:36-39 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், உபத்திரமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஏன்னா அந்த கயிறு நீளமானது, இயேசுவின் மேல் பவுல் கொண்ட கயிறு நீளமானது, அந்த கயிறு பலமானது, யாரு வந்து அந்த கயிறு அறுத்துற முடியாது. நான் இயேசுவின் மேல் கொண்ட அன்பு அது ஆழமானது நீளமானது. ஹல்லேலூயா. அந்த அன்பின் கயிறு நீளமாகணும் பிரதர். யோவான் 21:15 சீமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சீமோனே இவர்களிலும் அதிகமான என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய். ஷுட் பி லிசன் த வேர்ட், நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்பதல்ல செய்தி, இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பா இருக்கிறியா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி அம்மா ஐயா, இயேசுநாத அன்னைக்கு பேதுரு மட்டும் இல்லை, இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரை விட என்ன அதிகமா நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு உங்கள் பதில் என்ன, உங்கள் பதில் என்ன, என்ன என்ன பதில் சொல்வீங்க, அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போவீங்களா, அல்லது அது கிரியைகளை காண்பிக்கிறீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3 சொல்லப்படுது, நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினால் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. அன்பு அதிகரிக்க வேண்டும், அதான் அந்த கயிறு நீளமாகிறது நான் பேசுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:10 பாருங்கள், சகோதரரே அன்பில் நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகுங்க. மச் மோர், உங்க அன்பு போதல பிரதர், இயேசுவின் மேல சிஸ்டர் அந்த அன்பு இன்னும் அதிகரிக்கிடும். பிரைஸ் தி லார்ட். யூதா 2வது வசனத்தை பாருங்க, உங்களுக்கு இரக்கமும்
சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இயேசுவின் மேல் ஒரு அன்பு குறையக்கூடாது. என்ன செய்யணுங்க? அதை பெருகணும். பிலிப்பியர் 1:9 பாருங்கள், உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாக என்ன செய்யணும்? பெருகணும். அன்பின் கயிறு நீளமாகணும். இந்த அன்பின் கயிறு ஏனா நீளமாகணும்? ஏன் அன்பின் கயிறு நீளமாகணும்? 1 தெசலோனிக்கேயர் 3:12-13 பாருங்க, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்க அன்பிலும் மற்ற எல்லா மனுஷனத்தில் வைக்கிற அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. இந்த பெருகி நிலைத்தோங்க செய்து. அடுத்த வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட நல்ல கவனிங்க. ஏன் அன்பின் கயிறு நீளமாகணும் சொல்கிறேன்? ஏனென்றால் அந்த கயிறு நீளமாக இருக்கும்போது பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரும்பொழுது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் அன்பின் கயிறு நீளமாகணும். ஆனால் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? வெளிப்படுத்தல் 2 நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கு. நீ அன்பில் குறைஞ்சிருக்க. முன்ன மாதிரி முன்னாடி என் மேலே வச்சிருந்த அன்பு அதிகம், அன்பின் கயிறு அதிக நீளமாக இருந்தது. இப்போ உன் கயிறு அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி அன்பில் நீ குறைஞ்சிட்ட. என்னால் அதை ஒத்துக்க முடியல. கடைசி காலத்தில் ஒன்று நடக்குமா? கடைசி காலத்தில் நிறைய விசுவாசிகள் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பில் தனிந்து போவாங்களாம். லூக்கா மத்தேயு 24:12 சொல்லுது, அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தனிந்து போகும். கடைசி காலத்தின் அடையாளம் பிரதர், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று ஆண்டவர் கேட்டபோது சீஷர் சொன்னார், நிறைய பேருடைய அன்பு என்ன செய்யும்? தனியும். கடைசி காலத்தின் அடையாளம் உன் அன்பு தனிதா? தனிஞ்சு போதா? பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 8:1 சொல்லுது, அறிவு இருமாப்ப உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு அதிகரிக்க அதிகரிக்கத்தான், கிறிஸ்துவின் அன்பு அதிகரிக்கத்தான் உங்களுக்கு பக்தி உண்டாகும். ஜெபிக்கிற பக்தி, வேத வாசிக்கிற பக்தி, ஆலயத்துக்கு வர்றது பக்தி, முழங்கால் படியிடுவது பக்தி தானே, கையை உயர்த்துவது பக்தி தானே, கண்ணை மூடி கை கூப்புவது பக்தி தானே. நிறைய பேருக்கு பக்தியே கிடையாது. காலேஜுக்கு போக போக படிப்பு ஏற ஏற சம்பளம் ஏற ஏற இருமாப்பே, கொஞ்சம் வசதி கூட கூட இருமாப்பு முளைச்சி நிற்குது. டேஞ்சர், வெரி டேஞ்சர். நிறைய வாலி பிள்ளைகளும் இருமாப்பா தெரியறான். பிரதர் சிஸ்டர் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி ஜாக்கிரதையாரு, உன்னை சிருஷ்டித்தவருக்கு உன்னை உண்டாக்குனவருக்கும் இருமாப்பா தெரியாத நிக்காத. பயங்கர பராக்கர மசாலையாய் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னோடு முகமுகமாய் பேசுகிறான். யார் கொடுத்தது படிப்பு? யார் கொடுத்தது வசதி? யார் தந்த வீடு? யார் தந்த ட்ரெஸ்? யார் தந்த வாகனம்? யார் தந்த காரியம்? யார்கிட்ட இருமாப்பு காட்டுற? யார்கிட்ட எடுப்பா நிக்கிற? சச்சில என்ன உனக்கு அவ்வளவு அனாவசியம்? தேவ சமூகத்தில் உனக்கு என்ன அவ்வளவு தெனாவிட்டு? எல்லாம் கத்தர் கையிலேருந்து வந்தது. இருமாப்பு கூடாது. ஹலேலூயா. தாழ்த்து. ஆண்டவரே இன்னும் உங்களுடைய அன்பு எனக்கு அதிகரிக்கணும்னு சொல்லு. ஹலேலூயா. கத்தர் மேல் உள்ள அன்பு அதிகரிக்கட்டும். கையை தட்டுங்க, தேவனே உன் மேல உண்மை அன்பு எனக்கு அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. ஹலேலூயா. 1 கொரிந்தியர் 13:5 சொல்லுது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு தீங்கு நினையாது. ஹலேலூயா.
ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லுகிறது, நோ ரெக்கார்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். அன்பு உள்ள இருந்துச்சுன்னா இன்னொருத்தருடைய தப்பு என் மனதிலே பதியாது. ஏற்கனவே எனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தாலும், ஏற்கனவே எனக்கு யாராவது சோத்திரம் ஒரு தீமை செய்திருந்தாலும், அன்பு இருக்குமானால் அதை நான் நினைத்து கொண்டே இருக்க மாட்டேன். நோ ரெக்கார்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ், தீங்கு நினையாது. பைபிள் சொல்லுது 1 யோவான் 4:11, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி பிதா என்னை அனுப்பினான் ஓடி வந்தேன் பாடிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் பாடிடனா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாவள் இருப்பாயா, உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாவள் இருப்பேனா, ஜியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பேனோ, பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாடுக, பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாசின்னமாய் சிலுவையிலே பலியானே பாய்வுடன், பரிகாசின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்கா, உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கின்றேனா, கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல், இன்னொரு முறை உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கின்றேனா, கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, சொல்லுங்க கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா, இன்னும் ஒரே ஒரு முறை ஜபமான், உம்மை நேசிக்கின்றேனா, கோரி உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேன். உன் ரட்சிப்பு கயிறு நீளமாகட்டும், கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பாகிய கயிறு நீளமாகட்டும். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய சொல்லலாம், ஆனால் மூன்றாவது பாயிண்டோடு நேசிக்கிறேன், உங்கள் விசுவாச ஜீவியமாகிய கயிறு நீளமாகட்டும். தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசமாகிய கயிறு நீளமாகட்டும். நான் மறுபடி இதை விளக்குவதற்கு ராகாப்பின் சம்பவத்தையே சொல்லுகிறேன். எபிரேயர் 11 என்பது விசுவாச வீரர்களின் பட்டியல் உள்ள அதிகாரம். அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ராகாப்பின் விசுவாசம் வருகிறது. எபிரேயர் 11:31 சொல்லுது,
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதம் ஆகாதிருந்தால். எல்லாரும் செத்து போனான் அந்த ஊர்ல இருந்தவன்ல, ஆனால் சேதம் ஆனவர்களின் நடுவிலே ராகாப்பின் குடும்பம் சேதம் ஆகல, பிகாஸ் விசுவாசத்தினாலே. அந்த கயிறு இறக்கணா இல்ல, ரெண்டு வேவு பார்க்குறவனை கயிறு கொண்டு இறக்கணா இல்ல, அந்த வேவு பார்க்குறவங்க சொல்லிட்டு போனாங்க, அம்மா நாங்கள் போயிட்டு 13 முறை இந்த எரிகோவை சுத்த போகிறோம், 13வது முறை சுத்தும் போது எரிகோ கீழே என்ன செய்யும், விழும், இந்த இடமே சபிக்கப்பட்டது, இங்கே இருக்கிற ஒரு பொருளையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கர்த்தர் நடவடிக்கை எடுக்க போகிறாரு, இந்த வழியாகத்தான் நாங்கள் காணானுக்கு என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம், எல்லாம் அழிய போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவை சொன்னான், ஐயா என் குடும்பம் அழியக்கூடாது, என் குடும்பம் நாங்கள் எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தால் கூட உங்கள் கூட்டத்தோடு நாங்கள் என்ன செஞ்சிட்றோம், சேர்ந்துடுறோம்னு சொன்ன உடனே அப்போது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அப்படியானால் எங்களை இறக்கி வச்சல அந்த கயிறு, அந்த கயிறை உன் வீட்டில் அடையாளமாக என்ன செய்ய கட்டி. இந்த சம்பவம் நடந்ததற்கும் அந்த வேவுகாரர்கள் போன பிறகு நடந்த சம்பவத்துக்கு இடையில் எவ்வளோ நாளுன்னு தெரியல, ஆனால் அந்த வேவுக்காரர்கள் சொன்னதை விசுவாசித்து அதை நம்பி இன்னும் அலங்கெல்லாம் கீழே விழலை, எல்லாம் நார்மலாக தான் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அலங்கம் கீழே விழப்போகிறது, எல்லாரும் அழிய போகிறாங்கன்னு சொன்னதை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கும் நம்ம பார்க்குற வானமும் நம்ம பார்க்குற பூமியும் அழிய போகுது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை யார் பிடித்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் தான் சேதமாகாமல் இருக்க போகிறார்கள். இந்த விசுவாசம் யாருக்குள் இருக்கிறதோ, இதை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் சேதமாகாது. நிறைய பேர் நோவா காலத்தில் நிறைய பேர் அப்படிதான் அழிய போத அழிய போத, நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தவன் அதை விசுவாசிக்கல, விசுவாசிக்காதவன் எல்லாம் சேர்த்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கும் பூமியில் நிறைய பேர் அப்படி தான் அகந்தையாக திரியிறாங்க, இந்த உலகமாவது அழிய போகிறதாவது இயேசுவாவது வரப்போகிறவராவது அப்படின்னு நிறைய பேர் சோத்துற பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிக்கிட்டு சோத்துருக்கிற வெந்தது தின்னு விதி வந்து செத்தா நரகமாச்சு சொர்க்கமாச்சு, செத்தா எவன் எங்கே போகிறான்னு யாருக்கடா தெரியும், இந்த பெந்தகோசக்காரன் பொய்யா சொல்லிட்டு திரியிறான், இருக்கிற வரைக்கும் உலகத்தை அனுபவிப்போம்னு சொல்லி சத்தியத்தை விசுவாசிக்காமல் சில நேரம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கிறவங்க கூட விசுவாசத்துலேருந்து மட்டு போன்ட்டேன் போய் கிடங்கான். சபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, கத்தர் இன்றைக்கி வந்தால் நம்ம போகணுமே அவனே அலட்சியமாக பேசுகிறான், ஆண்டவர் இன்னும் வர நாள் செல்லும், இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் சத்தியம் போக வேண்டிய எவ்வளோ இடம் இருக்குது, ஏசதெல்லாம் இப்போ வரப்போகிறது இல்லைன்னு சபைக்குள்ளே இருக்கிற ஆளே சொல்கிறதுனால அவனுடைய வேகமே குறைஞ்சி போகுது. நான் சொல்கிறேன் பின்மாற்றம்னு என்ன தெரியுமா, ஆண்டவர் வரமாட்டார்னு விசுவாசிக்கிறதுல, அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் என்று உங்கள் மனதில் எண்ணம் இருக்குமானால் நீங்கள் விழுந்து போன விசுவாசி, நீங்கள் விசுவாசியாத விசுவாசி. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருக்க விசுவாசம் என்னதுமா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், வருகிறேன் என்று சொன்னவர் தாமதம் இல்லாமல் வருவார். அல்லேலூயா. அவங்க இன்னும் எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்குது, எதுவும் கீழே இல்லை விழுலை, அதெல்லாம் விழுகிற மதிலே கிடையாது. ஆனால் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே தம்முடைய ஊழியர்கள் சொன்ன வார்த்தை அவள் விசுவாசித்து அவளும் கட்டி வச்சா பாருங்க, அதான் விசுவாச கயிறு. அது யோசுவா 2:21 அந்த வேவு பார்க்குறவங்க சொன்னாங்க, அவர்கள் போய்விட்டார்கள், பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை சணலில் கட்டி வைத்தாள். சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கட்டி வைன்னு, அவங்க சொல்லுவாங்கத்தான் அப்படின்னு விட்டுல, சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படியே தன் ஜன்னலில் அவள் கட்டினாள், கையை தட்டுங்க, அந்த கயிற்றை கட்டி வைத்தாள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாள். நல்ல போராட்டத்தை போராடு,
ஓட்டத்தை சோத்துகிற ஓடி முடி, விசுவாசத்தை காத்துக்கொள். இது முதற் கொண்டு நீதியின் கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக மாத்திரமல்ல, இந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கு தேவன் அதை அந்நாளில் தந்தருளுவார். விசுவாசம் உள்ள விசுவாசியா இருக்கிறீங்களா? இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் என்ற பலமான விசுவாசம் இருக்கா? நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் பிஜேபி தான் உட்காருது. தோத்திரம் சில பலவீனத்தோடு அவர்களை உட்கார வந்தாலும், ஏனென்றால் இது கடைசி காலம், காலம் கொடிதா இருக்கிறபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்தை பிடித்திருக்கிறவர்கள் தான் தப்ப முடியும். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். 1 யோவான் 5:4 சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? மார்க் 11:24, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசமாகிய கயிற்றை நீளமாக்குங்கள். விசுவாசமாகிய கயிற்றை என்ன செய்யுங்க? நீளமாக்குங்கள். கொலோசியர் 2:7 சொல்லுது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நல்ல கவனிங்க, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நான் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஸ்தோத்திரத்தோடே அதில் நான் பெருகுவேனாக. ஹல்லேலூயா. லூக்கா 17:5 சொல்லுது, அப்போது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். எங்கள் விசுவாசம் குறைவா இருக்கு, எங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய பண்ணும்? வர்த்திக்க பண்ணும். உன் விசுவாச கயிறு விசாலமாகட்டும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மடத்தனமா இயேசுவை நம்பு. நான் சொல்றேன், மடத்தனமா இயேசுவை நம்பு. ஏய், நேடா இது ஆண்டவர் சொல்ல இதை சொல்லாரு. எங்க அப்பா அவை பத்தி இன்னொருத்தர் சொன்னாரு, எங்க அப்பா ஒரு நாள் சொன்னாராம், இயேசுநாதரு குதிரைக்கு 5 கால்னு சொன்னா நான் நம்புவேன். 4 கால் தான் குதிரைக்கு, ஆனால் ஆண்டவர் 5 கால்னு சொன்னால் நான் 4னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்வேன் சொல்லுங்க? ஆனால் உலகத்திற்கு அது மடத்தனம், ஆனால் எங்களுக்கு இயேசுநாதருடைய வார்த்தை தான் எல்லாம். அல்லேலூயா. சிலுவையை பற்றி உபதேச ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கும் அது தேவ பலன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவளுக்கு பைத்தியமா இருக்குது, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலன்னு சொல்லி கையை தட்டி கத்தரை சோதர பண்ணுங்க, தேவ பலம். அல்லேலூயா. ஒரு மாடு இன்னொரு மாட்டை குத்துனதுனால இன்னொரு மாட்டு குடல் சரிஞ்சு கீழே தொங்குதான். மாட்டுக்குள்ள சண்டை, ஏதோ இது குத்தி ஒரு மாதிரி வாட்டமாக எடுத்த உடனே ஒரு மாட்டுடைய குடல் என்ன செஞ்சிச்சிங்க? சரிஞ்சிருச்சு. அந்த மாட்டை வச்சிருக்கிற ஒரு மடத்தனமா ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒரு முரட்டுத்தனை விசுவாசி. விசுவாசத்தினாலே ஜபத்தினாலே எவைகளை நீங்கள் விசுவாசித்து கேட்கணும் அதை பெற்றுக்கொள்வேன்னு அவர் இயேசுவின் நாமத்தில் இருந்து குடலை உள்ள தள்ளி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னாராம் ஒட்டிக்கிட்டான் தோத்திரம். தேவ பிள்ளை சில வேலை நீ சில என்னங்க இது இன்னும் லூசுத்தனமாக இருக்கு. நாங்கள் அப்படித்தான் ஏன் நம்புவோம்? நாங்கள் இயேசுவுக்கு பைத்தியக்காரர்கள். கை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இயேசுனா எங்களுக்கு கொல்ல உயிர், அவர் எதை சொன்னாலும் நம்புவோம். அல்லேலூயா. இன்னொருத்தவன் உலகத்தான் மனுஷன் 1000 சயின்டிஸ்ட்னு சொல்லி அது இதுன்னு எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணிக்கு உலகத்தான் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். ஆனால் இயேசு என்ன சொன்னாலும்
நம்புவோம் விசுவாசிப்போன்னு சொல்றவங்க நல்ல கைய தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென், அல்லேலூயா. அடத்தனமா விசுவாசிப்போம், அல்லேலூயா. நெருப்பு எரியுதுங்க, ஜே 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 ஜேன. ஒரு மடங்கு எரிஞ்ச நெருப்பு எத்தனை மடங்கு எரியுது? ஏழு மடங்கு எரியுது. இப்போ சொல்கிறான் ஏழு பேரும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. இது மடத்தனமா இல்லை நல்லத்தனமா சொல்லுங்க, வாயை திறந்தே. மடத்தனம் எல்லாரையோ சும்மா இங்கே ஒரு கும்பிடு போட்டு அங்கே போய் இயேசு நாட்டை மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏன் இதெல்லாம் ஐயோ நயா, இது கபகபகபகன்னு எரியுது. தூக்கி போட போகிறவனே பொசுக்கி போகிறான் நெருப்பில். நாங்கள் எங்களை கத்தர் காப்பாற்றுவார்னு சொல்லி உள்ளே போறிய மடத்தனம்னு எல்லாம் சொல்லியிருப்பான் இல்லை, அங்கே இருக்கணும்னு சொல்லலாம். மடைய 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 ஃபுல் உள்ளே போகிறாம்பார், பொசுங்க போகிறாம்பார்னு இருப்பான். இவங்க பாடிக்கிட்டே உள்ளே போகிறான் தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ சோத்திருக்கிறோம். அப்படியே 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 போனா தோத்திருக்கிறோம். அந்த நெருப்பில் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே கத்தர் அங்கே வந்துட்டார். கை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணா தூக்கி சிங்க கபியில் போட்டுருவோம் அப்படின்னு. சிங்கத்துக்கு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் இவர் தானியேல், இவரை தொடக்கூடாது. இவர்கள் பூமியேல், ஆகவே அவரை தின்னுவோம்னா சிங்கம் ஆளை பார்த்தா தின்னும், அதே பசியாக கிடக்குது, எவனா போட்டாலும் சாப்பிட்றோம். ஆனாலும் சிங்கக்கபி என்று தெரிந்து ஒருத்தர் ஜபிக்கிறாருன்னு அவரை உலகம் என்ன சொல்லுங்க? ஃபூல், மடத்தனமாக இருக்கிறான். அறிவு கிறிவு இருந்தாரா உனக்கு? ஆண்டவர் சொன்னார், இயேசுனார் சொன்னார், பைபிள் சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது, லூசுத்தனமாக. சில நேரங்கள் நம்மளையும் அப்படி தான் சொல்கிறாங்க. பெரிய இவ இவ ஞாயிற்றுக்கிழமைனா இவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க ஜபத்துக்கு தான் போவாங்களாம், அவ கிடக்கிறா பைத்தை காரிச்சு அப்படின்வாங்க. சில அதுக்கும் அதுக்காக தான் பஸ்டர் நான் போயிடுறேன். நீ அப்போ தான் பைத்தியம் லூசு, கத்தருன்னு லூசு பைத்தியம்னு சொல்வார். அல்லேலூயா. ஆனால் இந்த சிங்கக்கபியில் போனவனும் சரி, இந்த அக்னி சூளையில் போனவன் சரி, போனது போலவே போய் வந்தது போலவே வரான். கை தட்டி கத்தரை சோதனம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கத்தரை விசுவாசித்து நான் போனா எப்படி போனேனோ அப்படியே கத்தரனை வெளியே கொண்டு வருவார். என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எப்படி போனேனோ அப்படி. ஆணிக்கும் குருவுக்கும் வாக்குவாதம் வந்துச்சான். ஆணி சொன்னிச்சான், நீ என்ன கோண கோணலாக இருக்கிற, நான் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறேன் பத்தியா, நீ எப்படி இருக்கிற, கோண கோணலாக இருக்கிற, நான் பார் அப்படியே ஸ்ட்ரைட் அழகாக இருக்கிறேன் பார், என் அழகுக்கு நீ ஈடு வருவியா. பாஸ்டர் ஸ்குருவெலாம் எப்படி பாஸ்டர் பேசலாம் கேட்கக்கூடாது. அப்படி தான், அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் தோத்திரம். கதை சொன்னால் நல்லா கேட்பீங்களாவா? வசனம் சொன்னால் தூக்கம் வரும், கதை சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது இல்லை. அப்படி தான், அதுக்காக தான் நாங்கள் ஸ்குருவு ஆணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் தோத்திரம். அப்போது ஸ்குரு சொன்னிச்சான், தோத்திரிக்கணும், நீ வந்து நீட்டாக அழகாக தான் இருக்கிற, ஆனால் நான் கோண கோணையாக தான் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு இடத்துல எவ்வளோ கடினமான இடத்துல போனாலும் போன மாதிரியே நான் திரும்பி வருவேன். ஆணியை நேராக தான் அடிப்பாங்க. எடுக்கும்போது என்ன செஞ்சுக்கும் அது? ஐயோ தோத்துறா இல்லையோ, கரெக்டாக சொல்கிறீங்க, எடுக்கும்போது வளைஞ்சிக்கும். ஆனால் ஸ்குரு பார்க்குறது கோண கோணலாம் தான் இருக்கும். ஆனால் எப்படி போச்சா அப்படி வந்துடுற. கை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க. நல்லா தட்டு கையை. ஆண்டவர் தான், அவரை விசுவாச மடத்தனமாக விசுவாசி. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் போதுமானவர். நல்ல கையை தட்டி சத்தமாக ஒரு அல்லேலூயா, சத்தமாக ஒரு ஆமே. இன்னும் நிறைய சொல்லலாம். என்னென்ன கயிறு சொன்ன? முத கயிறு என்ன? ரட்சிப்பின் கயிறு. உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு நெருப்பாக எரியணும், அதான் நீளமாகிறது. அப்புறம் அன்பின் கயிறு, இயேசு மேலுள்ள அன்பு அதிகரிக்கணும். மூணாவது, எல்லாரும் எழுந்தன்றீங்க, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ரஷக பதுன மதர பலபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் நான், அந்த பாட்டையே பாடுவோம் தோத்திரம். ஹல்லேலூயா.
உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் இசையாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் இசையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் சோதரம், உன் கயிறுகளை நீளமாக்கு. ஆமா ஆண்டவரே, அன்பின் கயிறு நீளமாகட்டும், ரட்சிப்பின் கயிறு நீளமாகட்டும், விசுவாசமாகிய கயிறு நீளமாகட்டும். தாவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் நீண்டு போக உதவி செய்யும். பார்வோன் சொல்லுகிறான், அதிக தூரம் போக வேண்டாம், இல்லப்பா எங்கள் கயிறுகளை நாங்கள் நீளமாக்குவோம், உம்மேல் உள்ள அன்பை நீளமாக்குவோம், உம்மேல் கொண்ட விசுவாசத்தை நீளமாக்குவோம், நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பில வளர்ந்து போவோம். இந்த சத்தியம் இந்த வாரம் முழுக்க எங்களோடு உணர்த்திக்கிட்டே இருக்கட்டும், எங்களோடு சம்பாஷித்துக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. இந்த வசனத்தை சாத்தா எங்க இறுதி எடுத்துடக்கூடாதுப்பா. படுக்கும் போதும் நடக்கும் போதும் நாங்கள் இதை தியானிக்க உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்றும் இன்றும் சதா நாட்களிலும், கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்தமா சொல்லுங்க, மாரநாதா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ப்ரேஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய
அந்யோன்ய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஒரே குரலாய் சொல்லுங்கள், என் ஆத்துமாவே லோரி, என் ஆத்துமாவே சத்தமா. அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய கயிறுகளை நீளமாக்குங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.